வணக்கம் மாணவர்களே, நாம் தனித்திறமை அப்படிங்கிற பாடத்துடைய பயிற்சி வினாக்களை தான் பார்த்துட்டு வரோம். எல்லாரும் உங்கள் புக்கில் இதெல்லாம் முடிச்சிட்டிங்களாப்பா? நம்ம இதுவரைக்கும் போன வகுப்பில் பார்த்தோம். அடுத்தது பார்ப்போமா, முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குக. அதாவது நம்ம தனித்திறமை பாடத்திலிருந்து 4 சொற்றொடர்கள் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை சரியாக சேர்த்து நாம் ஒரு பொருளுள்ள சொற்றொடரை உருவாக்கணும். உருவாக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், காட்டில் விலங்குகளின் நடந்தது கூட்டம். எப்படிப்பா வரும்? ஃபர்ஸ்ட், காட்டில் விலங்குகளின் கூட்டம் நடந்தது. எழுதுங்க பார்ப்போம். காட்டில் விலங்குகளின் கூட்டம் நடந்தது. எழுதியாச்சாப்பா? காட்டில் விலங்குகளின் கூட்டம் நடந்தது. அடுத்த ரெண்டாவது கேள்வி, இரவு காவல் நீங்கள்தான் அமைச்சர் ஆந்தையாரே. எப்படி எழுதணும்? ஆந்தையாரே, நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர். ஆந்தையாரே, நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர். எழுதுங்க பாப்போம். எழுதியாச்சாப்பா? ஆந்தையாரே, நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர். அடுத்தது பாருங்க, முயல் ஓடும் வேகமாக அதி. எப்படி எழுதணும்? முயல் அதி வேகமாக ஓடும். எழுதுங்க. எழுதியாச்சாப்பா? முயல் அதி வேகமாக ஓடும். அடுத்து 4வது கேள்வி, கூடாது யாரையும் போட எடை குறைவாக. எப்படி வரும்? குறைவாக யாரையும் எடை போடக்கூடாது. எழுதுங்க பாப்போம். எழுதியாச்சாப்பா? குறைவாக யாரையும் எடை போடக்கூடாது. 4 முடிச்சாச்சு. அடுத்து பாருங்க, எந்த விலங்கிற்கு எந்த பணி. அது நம்ம தனித்திறமையில புலி ராஜாவானே ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு பதவி கொடுத்தாங்க. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அந்த விலங்குகளை இங்க கொடுத்துருக்காங்க. அவங்களோட பணிகளை இங்க மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. அந்த விலங்குகளுக்கு எந்த பணிங்கிறத சரியா நாம பொருத்தணும். பொருத்தலாமா? ஃபர்ஸ்ட் யாரு இருக்கான்னு பாருங்க, நம்ம சிங்கக்குட்டி. சிங்கக்குட்டிக்கு எந்த பதவி கொடுத்தாங்க? படை தளபதி. பொருத்துங்க பாப்போம். பொருத்தியாச்சா? அடுத்து யார் இருக்கா? ஆந்தை. ஆந்தைக்கு எந்த பதவி கொடுத்தாங்க? இரவு காவல். இரவு காவல் அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா? பொருத்துங்க பாப்போம். பொருத்தியாச்சா? அடுத்து யாருப்பா இருக்கா? ஆமை. ஆமைக்கு என்ன பதவி கொடுத்தாங்க? ஆமை வந்து ரொம்ப பொறுமையா இருக்கிறதுனால அவங்களுக்கு சமையல் வேலை கொடுத்தாங்க. பொருத்துங்க பாப்போம். பொருத்தியாச்சா? அடுத்து முயல். முயலுக்கு என்ன வேலைப்பா கொடுத்தாங்க? அதாவது முயல் வந்து ரொம்ப வேகமா ஓடும் அப்படிங்கறதுனால சமையலுக்கு தேவையான பொருள்கள் எல்லாத்தையும் சேகரிச்சு கொடுக்கற வேலைய சொன்னாங்க. எங்க இருக்கு? இங்க இருக்கு. பொருள்களை சேகரிக்கும் வேலை. பொருத்துங்க பாப்போம். பொருத்தியாச்சா? அடுத்து பாருங்க, இங்க என்னப்பா இருக்காங்க? கழுதை இருக்காங்க. கழுதைக்கு என்ன பணிப்பா கொடுத்தாங்க? எச்சரிக்கை பணி கொடுத்தாங்க. அதாவது காட்டுல யாராவது எதிரி வந்துட்டாங்கன்னா அவங்கள கணச்சி, கத்தமா கணச்சி அவங்கள எச்சரிக்கை பண்ணக்கூடிய பணி கொடுத்தாங்க. எங்க இருக்கு? இங்க இருக்கு. எச்சரிக்கை பணி. பொருத்துங்க பாப்போம். பொருத்தியாச்சா? எல்லாத்தையும் பொருத்தியாச்சா? அடுத்தது பெயர் எது செயல் எது. பெயர் சொல், பெயர் அது பெயர்லயே இருக்கு. ஒன்றின் பெயரை குறிப்பது பெயர் சொல். அதாவது ஒரு பொருளோ இல்ல அது உயிர் இருக்கலாம், அந்த பொருளுக்கு உயிர் இல்லாம இருக்கலாம். அதே மாதிரி ஒரு இடமா இருக்கலாம், ஒரு பிளேஸ். அடுத்து ஒருத்தவங்களோட குணங்கள், இது எல்லாத்தையும் குறிக்கிறதா வந்து பெயர் சொல். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இதுல ஒவ்வொருத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இதுக்கு பேர் என்னதுப்பா? வாழைப்பழம். இவங்க ஆடு. இதுக்கு பேரு நாற்காலி. இவர் யாரு? காந்தி. இந்த மாதிரி ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ஓகேங்களா? அடுத்து செயல். செயல் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல். நம்ம ஓடுறது, நடக்கிறது, படிக்கிறது, இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே செயல்ல வந்துடும். ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க, குழலி பாடம் படித்தால் பெயர். இதுல எது பெயர் சொல் வரும்? குழலி. அவங்க பேர் வந்திருக்கு, அப்ப இது பெயர் சொல். அடுத்து பாடம், ஒரு பாடத்தை படிக்கிறா, தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி ஒரு பாடத்தை படிக்கிறா. அப்ப இதுவும் என்னதான்ப்பா? பெயர் சொல் தான் வரும். படித்தால், படித்தாள்ங்கிறது அவங்க செய்யறாங்க, படிக்கிறாங்க. படித்தல் அப்படிங்கறது ஒரு செயல். அப்ப வந்து செயல்ல வந்துரும். எழுதுங்க பாப்போம். குழலி பாடம் பெயர்ல வந்துரும், படித்தால் அப்படிங்கறது செயல்ல.
எழுதியாச்சாப்பா. அடுத்து பாருங்க, அமுதன் பந்து விளையாடினான். அமுதன் அப்படிங்கறது பெயர்ல வந்துரும், பந்து பந்துங்கிறது ஒரு பொருள், அந்த பொருளோட பேரு பந்து. அப்ப அதுவும் என்னதாப்பா வரும், பெயர். அடுத்து விளையாடினான், விளையாடினான்ங்கிறது என்னதுப்பா, செயல். எழுதுங்க பாப்போம், அமுதன் பந்து பெயர், விளையாடினான் அப்படிங்கறது செயல். எழுதியாச்சாப்பா. அடுத்து பாருங்க மூணாவது, மரம் செழித்து வளர்ந்தது. மரம் அப்படிங்கறது பெயர்ல வந்துடும், செழித்து செழித்து அப்படிங்கறது இது ஒரு பெயராப்பா இல்ல, அது வந்து செழித்து நல்லா பசுமையா சூப்பரா வளருது அப்படிங்கிறாங்க. அப்ப இது என்ன வரும், செயல். வளர்ந்தது, வளர்ந்ததும் செயல் தான். அப்ப மரம் வந்து பெயர், செழித்து வளர்ந்தது வந்து செயல். எழுதுங்க பாப்போம். அவ்வளவுதான், முடிச்சாச்சு. இப்ப நம்ம தனித்திறமை பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயிற்சி வினாக்களையும் எழுதி முடிச்சாச்சு, சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்களும் உங்க புத்தகத்துல எழுதி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும், ஓகேங்களா?